சவுத் இண்டியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக ஜகத் பிரகாஷ் நட்டா போட்டியின்றி தேர்வு. பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2014 மத்தியில் ஆட்சியை கைப்பற்றியது. அப்படி ஆட்சியை கைப்பற்றிய பாஜக, அப்போது பாஜகவின் தேசிய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2019 மக்களவை தேர்தலில் பாஜக அரசு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் பாஜக தலைவராக இருந்த அமித்ஷா உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். இதனால் பாஜகவின் புதிய தேசிய தலைவரை நியமிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பாஜகவின் தேசிய தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் பொறுப்பாளர் ராதா மோகன் சிங் வெளியிட்டார். அதில் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல், வேட்புமனுக்கள் பரிசீலனை, திரும்ப பெறுதல் அனைத்தும் 20/1/2020 இன்று பகல் 2:30 நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஜேபி நட்டா இன்று பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருக்கு பாஜக மூத்த தலைவர்கள் பலர் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் பாஜகவின் தேசிய தலைவராக ஜேபி நட்டா போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு பாஜக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வீடியோ காணொலி காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். इस चुनाव प्रक्रिया और उसके परिणाम के संबंध में वो हम सभी को जानकारी दे माननीय राधामोहन सिंह जी। आज दिनांक 20 जनवरी 2020 सोमवार को पार्टी मुख्यालय सिक्स से दीनदयाल उपाध्याय मार्ग नई दिल्ली में भारतीय जनता पार्टी राष्ट्रीय अध्यक्ष के निर्वाचन की संवैधानिक प्रक्रिया संपन्न हुई। श्री जगत प्रकाश नड्डा जी वर्ष 2019-22 के लिए भारतीय जनता पार्टी के राष्ट्रीय अध्यक्ष पद पर सर्वानुमति से निर्वाचित हुए। मैं श्री जगत प्रकाश नड्डा को सत्र 19-22 के लिए राष्ट्रीय अध्यक्ष निर्वाचित घोषित करता हूं। माननीय जगत प्रकाश नड्डा जी, माननीय अमित शाह जी से निवेदन करूंगा कि कृपया मंच पर आए और निर्वाचन अधिकारी जी से आग्रह करूंगा कि वे निर्वाचन का प्रमाण पत्र दें। कृपया अपने स्थान पर बैठ जाइए। भारत माता की, भारत माता की। आप सभी से आग्रह अपने स्थान पे बैठे रहेंगे। माननीय राष्ट्रीय अध्यक्ष जी और निवर्तमान राष्ट्रीय अध्यक्ष जी ऊपर ऑफिस में जाएंगे, आप सभी अपने स्थान पे बैठे रहें। आप बैठे बैठे अपने स्थान पर खड़े खड़े अभिनंदन लेंगे। ये पीछे रोकना सबको, इनको